ஃபோர்த் செட் ஆஃப் அடவுக்குள்ளே போக போகிறோம், விச் இஸ் பரவலடவு. பரவலடவு நாலு வெரைட்டி இருக்குது. இந்த பரவலடவு அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேர்ட்லேயே இருக்குது. பரவல் அதாவது பரவி ஆடுறது, மூவ் பண்ணி ஆடுறது அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ இந்த பரவலடவு ஆடும்போது எப்பயுமே நம்ம ஒரே இடத்துலேருந்து ஆட முடியாது. நம்ம ரைட் டு லெஃப்ட், சைட் டு சைட் மூவ் பண்ணி ஆடுற அடவு தான் இந்த பரவலடவு. இந்த பரவலடவு நாலுமே ஆதி தாளம், எட்டு அக்ஷரம். இந்த பரவலடவு இல்லாமல் எந்த ஒரு நீங்கள் கொரியோகிராஃபியுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் போனாலும் ஒரு பரவலடவு கூட ஆடாமல் ஒரு டான்ஸர் இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸான அடவு, ரொம்ப ஈஸியான அடவும் கூட. நம்ம கற்றுக்கலாமா பரவலடவனுடைய தாளம் ஆதி தாளம்னு சொல்லிட்டு அது எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறோம். தா தேய் தேய் தா வித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா வித் தேய் தேய். செகண்ட் ஸ்பீட் தா தேய் தேய் தா வித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா வித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா அது தேய் தேய் தா தா தேய் தேய் தா அது தேய். தேர்ட் ஸ்பீட் தா தேய் தேய்த அது தேய் தேய்த 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 தா. ஸோ தாளம் போட்டிங்க. இந்த பரவலடவு நாலுக்குமே சேம் சொல்கட்டு, தா தேய் தேய் த அது தேய் தேய்த. இதுதான் இந்த நாலுக்குமே நம்ம சொல்லி ஆடப்போறோம். தா தேய் தேய் தா வித் தேய் தேய் தா. ஸோ ஃபஸ்ட்டு தட்டு நம்ம பக்கத்தில் தட்டடவுக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் தட்டுற தட்டு தான் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இந்த மாதிரி. தென் ஸ்வஸ்திகம் முன்கால் தட்டணும், பக்கத்தில் தட்டி கொஞ்சம் தள்ளி தட்டி ஸ்வஸ்திகம் முன்கால் தட்டணும். தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா. இப்போது ரைட் சைடு போயிட்டு வந்துட்டோம், இது எனக்கு ரைட். இப்போ நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும், முன்னாடி வச்ச காலை பக்கத்தில் வைக்கிறேன். தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா. இப்போது கை பார்த்தீங்கன்னா, இந்த கை வந்து ரெண்டும் பத்தாக்கம், கொஞ்சம் பத்தாக்கம் முன்னாடி தெரிகிற மாதிரி பிடிக்கணும் இந்த மாதிரி. தா தேய் சைடு தேய் பின்னாடி தா கட்டக்காமுக்கமாக மாறிடும். ரித் ஸ்ட்ரெயிட் தேய் சைடு பின்னாடி கட்டக்காமுக்கம். எகெயின் அந்த கட்டக்காமுக்கம் திரிப்பத்தாக்கமாக மாறும். தா தேய் அது முன்னாடி அந்த கை ஃபுல் ஸ்ட்ரெச். த இப்போது ரிவர்ஸில் அந்த கை பின்னாடி வருது. தேய் தேய் தா. தென் லெஃப்ட் சைட் போக போகிறோம், திரும்ப இந்த கை அங்கே வந்து செஸ்ட்டுக்கு வந்து தா த தேய் தேய் தா. லாஸ்ட்டாக வந்த கை தான் முன்னாடி வரும். தேய் தா வித் தேய் தேய் தா. செகண்ட் ஸ்பீட் தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா ரா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா. தேர்ட் ஸ்பீட் தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா தேய் தா தா. மட்டும் தேர்ட் ஸ்பீட் தா தேய் தேய் தா ரித் தேய் தேய் தா தா தேய் தேய் தா தேய் தா
சேஞ்ச் ஆகுது பெய் பெய்த அது பெய் பெய்த பா பெய் பெய்த அது பெய் பெய்த பா. ஸோ பரவலடவு பண்ணும்போது எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். முதலாவது மிஸ்டேக் வந்து இந்த கையை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறது, இது கொஞ்சம் வெளியில் வரணும். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து இந்த கை நம்ம தா தேய் தேய் பின்னாடி கரெக்டாக பின்னாடி போகணும். தென் த கட்டக்காமுக்கம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கையை அப்படி தா தேய் அப்படி வச்சு வச்சு போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. வேற நீங்கள் தா அதை அப்படியே கொண்டு போகணும். தேய் தேய் தாக்கு இந்த கை முன்னாடி வந்துடும். தித் தெய் தெய் தா. இப்போ எந்த கை லாஸ்டாக வந்ததோ அந்த கை முன்னாடி திரிபத்தாக்கா திரிபத்தாக்கமாக வரும். தா தெய் தெய் த இது முன்னாடி வந்துருச்சா, தென் இவர் முன்னாடி வந்த திரிபத்தாக்கம் பின்னாடி போகணும். அப்போ இந்த கட்டக்கா முகம் முன்னாடி வரும் திரிபத்தாக்கமாக. தித் தெய் தெய் த. ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணும் கையை. சில பேர் இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. இந்த கையை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஸ்ட்ரெச். இப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் முன்னாடி பண்ணும்போது இது இப்படி வரக்கூடாது. நீங்கள் கையை தூக்கி முட்டி தூக்கி எல்போஸ் தூக்கி பிடிச்சி மூவ் பண்ணணும். முன்னாடி பின்னாடி கத்திரி பார்த்தாக்கம் நேராக இருக்கணும். அண்ட் தேர்டு வந்து நம்ம கால் பண்ணும்போது தா தெய் தெய் தா து தெய் தெய் தா தா தெய் தெய் தா து தெய் தெய் தா. தென் நம்ம லெஃப்ட் போகணும். அப்போது இந்த இந்த முன்னாடி வச்ச காலை தான் பின்னாடி வச்சு ஸ்டார்ட் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்வஸ்திகத்தை முன்னாடி வச்சிங்கன்னா இந்த சைடு உங்களால் போக முடியாது. ஸோ இந்த தான் லாஸ்ட் பொசிஷன் நீங்கள் ரைட் சைட் பண்ணி முடிக்கிறது. லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணணும்னா இதை அப்படியே பின்னாடி பக்கத்தில் வைக்கணும். தா தெய் தெய் தா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ கண் ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து பண்ணணும் கரெக்டாக. இந்த கை வந்து பின்னாடி வந்து அதுக்கப்புறமா வரணும். ஸோ இந்த கை வரும்போது பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரும்போது இந்த கையை வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கி முன்னாடி கொண்டு வந்தால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். தெரி இவ்வளோ இல்லை, கொஞ்சம் லைட்டாக இவ்வளோ முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அழகாக இருக்கும். அண்ட் தாத்தையை தேய்த்தா அரைமண்டியில் தான். தாத்தையை தேய்த்த ஸ்டாண்டிங் பொசிஷன் கிடையாது. ஸோ தா தெய் தெய் தா பண்ணும்போதும் சைட் டு சைட் போகும்போதும் லெஃப்ட் டு ரைட் வரும்போதும் எல்லாமே அரைமண்டி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தா தெய் இந்த கால் நம்ம பின்னாடி குத்துறோம் இல்லையா, ஸ்வஸ்திகம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு இப்படி அரைமண்டிலேருந்து கொஞ்சம் எழுந்திரிப்பான். அது தேவையில்லை, ஏன்னா நம்ம கால் பின்னாடி குத்தும் போதும் அரைமண்டிலேயே குத்தலாம். ஸோ அந்த சின்ன 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 மிஸ்டேக்ஸ், ரொம்ப பெரிய தப்பு எல்லாம் இல்லை. இதெல்லாம் தவிர்த்தா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணால் ரொம்ப ப்ரொஃபஷனல் டான்சர் மாதிரி நம்ம ஆடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு ஒரு வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அலர்ட் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அப்போ ரெடி ஆகிக்கலாம். என்ன டைமில் ரிலீஸ் ஆகுது, என்ன டைமில் நான் அப்லோட் பண்ணுறேன்னு கூட உங்களுக்கு நான் சொல்லுவேன் முன்கூட்டியே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை.